வெளியே இருந்து பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் கட்சிகள், தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்கள், போக்குகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஒன்று சொல்கிறேன், கலைஞரோட நீங்கள் தளபதியை ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க. யாரையும் யாரோடும் ஒப்பிடக்கூடாது. ரோஜாவோடு மல்லிகையை மட்டுமல்ல, ரோஜாவோடு சாமந்தியை மட்டுமல்ல, ரோஜாவோடு தாமரையை மட்டுமல்ல, ரோஜாவோடு செண்பகத்தை மட்டுமல்ல, ரோஜாவோடு ரோஜாவையே ஒப்பிடாதீர்கள். அந்த ரோஜா வேறு, இந்த ரோஜா வேறு. அது பிறந்த சூழல் வேறு, வண்டு வந்த சூழல் வேறு, அது மலர்ந்த சூழல் வேறு, உள்ளிருக்கும் தேன் வேறு, பக்கத்தில் இருக்கும் முள் வேறு. அது மலர்ந்த அந்தியா காலையா நண்பகலா என்ற பொழுதுகள் வேறு வேறு. ரோஜாவோடு ரோஜாவை கூட ஒப்பிடாதீர்கள். கலையரோடு தளபதியை ஒப்பிடாதீர்கள். கலையர் வேறு உயரம், தளபதி வேறு உயரம், ரெண்டும் வெவ்வேறு சிகரம். என்ன சொல்ல போனால், கலைஞருக்கு ஆரியம் டெல்லி, இந்த ரெண்டு மட்டும்தான் பிரதான எதிரிகள். இன்றைக்கு காலம் மாறி இருக்கு, தமிழ்நாடு துண்டாடப்பட்டிருக்கு. நான் ரொம்ப இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் இல்லை, ரெண்டு இலக்கியம் சொல்லிட்டு ரெண்டு பாட்டு சொல்லிட்டு போயிடலாம். நான் இந்த நேரத்தில் நான் தமிழ் மக்களை நேசிப்பதனாலும், மொழியின் மீது கொண்ட காதலாலும், இந்த இனம் இன்னும் மேம்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தாலும் நான் கொட்டி தீர்க்கிறேன். வேறு எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. இதுதான் எனக்கு அடிப்படை. இந்த நம்பிக்கைக்கு பக்கத்தில் தளபதி இருப்பார் என்று நம்புவதாலும் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டு சூழல் இன்னைக்கு தமிழ்நாடு துண்டாடப்பட்டிருக்கு. ஜாதியால், மதத்தால், கட்சிகளால், கூட்டாண்மை நிறுவனங்களால். இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நான் கூட்டாண்மை நிறுவனம் என்று தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. கார்ப்பரேட் செக்டார்ஸ். இதனால் தமிழ்நாடு துண்டாடப்பட்டிருக்கு. இந்த அரசியல் தெரிந்தால் மட்டுமே, நிலப்பரப்பு தெரிந்தால் மட்டுமே இந்த பிரச்சனைகளை தீர்வு காண முடியாது. கூட்டாண்மை நிறுவனங்களின் மறைமுக பங்கு என்பதும், இந்த மறைமுக கைகள் எப்படி நகர்த்துகின்றன என்பதும், இன்டர்நேஷனல் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய சர்வதேச கலாச்சாரம் உலகமயமாதல் வழியே நம் வீட்டு படுக்கை அறையில் எப்படி குதித்திருக்கிறது என்பதிலிருந்தும், தெளிவு பெறாமலும் அறிவு பெறாமலும் நுட்பம் அறியாமலும் நம்முடைய தீங்குகளை தெரியாமலும் இந்த பிரச்சனைகளை அவ்வளவு எளிதில் தீர்த்துவிட முடியாது. இது மேல்மட்டமான விஷயம் அல்ல. இதை பற்றிய அனுபவமும் ஆர்வமும் அறிவும் குழுக்களின் பேரறிவும் வந்தால் மட்டும்தான் இது தீர்க்க முடியும். இன்னைக்கு கலைஞர் ஒரு கையில் கத்தி சுழற்றி ரெண்டு பக்கமும் சண்டை போட்டார். வடக்க ஒரு சண்டை, தெற்க ஒரு சண்டை. வேலை ஒரு இன்னைக்கு வந்து போர்க்களம் அதிகமாகிடுச்சு, எதிரிகளும் அதிகமாக இருக்கிறார்கள், இன்னும் கூடுவார்கள் போல தோன்றுகிறது. இந்த நேரத்தில் ஒரு தலைவனாக தன்னை வரித்துக் கொள்கிறவன் எப்படியெல்லாம் இயங்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு பெற வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு படைத்தலைவன் கேட்டான், அரசே, நான் ஒரு கையில் வாள் வைத்திருக்கிறேன், என்னை நான்கு புறமும் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும்? அரசன் தகவல் சொல்றான், சபாஷ், போர்க்களம் உனக்கு இரண்டு கைகளாலும் கத்தி சுழற்ற வேண்டிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறது, விடாதே, இரண்டு கையிலும் வாள் சுழற்று. வாள் சுழற்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வாள் சுழற்ற கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு வருகிறது, சுழற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே தளபதியை நீங்கள் எல்லோரும் கைகொடுக்க வேண்டிய காலமும், அவரை உயர்த்த வேண்டிய காலமும் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. நண்பர்களே, தளபதியின் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் எனக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட இரக்கம் ஒன்று உண்டு. இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்காக நீங்கள் என்னை மன்னித்தாலும் மன்னிக்கலாம், மன்னிக்காவிட்டால் புரிந்து கொள்ளலாம். ஏன் இரக்கம் என்றால், தமிழ்நாட்டில் அரசியலில் கலைஞர் குடும்பத்தை போல அதிகம் துன்புற்ற குடும்பம் வேறெதுவும் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன்.
எனக்கு சில பழமொழிகள் எனக்கு பிடிக்கும். அந்த பழமொழிகளை நான் வாழ்வியல் பாடங்களாக வைத்திருக்கிறேன். ஒரு பறவை உன் தலையில் கூடுகள் எச்சமிடுவதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அதே பறவை உன் தலையில் கூடு கட்டாமல் தடுக்க முடியும். இது எனக்கு பிடிச்ச பழமொழி. ஒரு துருக்கி பழமொழி, நாய்கள் கனவு கண்டால் எலும்பு மழை பெய்யும். இது துருக்கி பழமொழி. பலவீனர்களின் பாதையில் தடையாக இருந்த கருங்கல் பாறை பலசாலியின் பாதையில் படிக்கட்டாக அமைகிறது. இது கதே சொன்ன பழமொழி. எனக்கு மறக்க முடியாத பழமொழி, காலையில் எழுந்து கொள்கிற போதும் இரவு உறங்க சொல்கிற போதும் ஒரு முறை சொல்லி பார்த்துக் கொள்கிற பழமொழி இதுதான். அது நான் இப்போது சொல்ல போவது. தன் குடலில் 2 அவுன்சு மலமும் தன் மூளையில் 3 அவுன்சு அவமானமும் இல்லாத மனிதன் எவனும் இல்லை. அவமானம் என்பது வாழ்வின் எச்சம், செயலின் எச்சம். அவமானத்தை தாங்குவதற்கென்று சிலருக்கு தனி உள்ளம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் குடும்பம் இந்த நாட்டில் தாங்கிய அவமானத்தை போல் வேறு யாரும் தாங்கியிருக்க முடியாது. அந்த அவமானத்தை எல்லாம் கலைஞர் எருவாக போட்டுக்கொண்டார். தளபதி இப்போது உரமாக போட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, கலைஞருக்கும் நம்ம தளபதிக்கும் சில வேற்றுமைகள் உண்டு. அது தெரிந்து கொண்டு நீங்கள் அவரோடு பழக வேண்டும். கலைஞர் எப்படி செய்ய, ஒன்றை சொல்லிவிட்டு செய்து முடிப்பார். கலைஞர் தளபதி செய்து முடித்து விட்டு சொல்லி கொடுப்பார். ஒருவனுக்கு உதவி செய்து முடித்து விட்டு அவன் நல்லவனா கெட்டவனா என்று சோதித்து பார்ப்பார் கலைஞர். இவர் அப்படி இல்லை, நல்லவனா கெட்டவனா என்று தெரிந்து கொண்டு உதவி செய்வார். கலைஞர் மறப்பார், மன்னிப்பார். தளபதி மன்னிப்பார், மறக்க மாட்டார். அருகில் இருப்பவர்களும் தூரத்தில் இருப்பவர்களும் அவருடைய குண நலன்களை தெரிந்து கொள்வது உசிதம், நல்லது. உங்களுக்கும் இயக்கத்துக்கும் நல்லது. இது நான் மட்டும் அறிந்த சில செய்திகள். நம்முடைய ஜெகத் போன்றவர்கள் இன்னும் மிகுதியாக அறிந்திருப்பார்கள். அருகிருந்து உணர்ந்தவர்கள் அவர்கள் அறிந்திருப்பார்கள். நண்பர்களே, நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த இயக்கத்துக்கு கூட்டணி மிக முக்கியம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அப்படி பார்த்தால் எது மிக தலையாய கூட்டணி என்று முடிவெடுக்க வேண்டிய இடத்திலும் இன்றைக்கு இயக்கம் இருக்கிறது. இந்த கட்சி இதோடு கூட்டணி, இந்த இயக்கம் கூட்டணி, இந்த சிறுபான்மை இந்த கூட்டணி, இப்படியெல்லாம் எல்லோரோடும் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய பெயர்களோடு கூட்டணி அமையலாம் என்று பல பேர் கருதுகிறார்கள். நான் கருதுவது ஒன்று உண்டு. எந்த கட்சிகளோடு கூட்டணி அமைகிறதோ அல்லது எந்த கட்சிகள் இல்லாமல் கூட்டணி அமைகிறதோ அது பற்றி தளபதி முடிவு செய்வார். நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. மிக முக்கியமான கூட்டணி திமுக, திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது மிக மிக முக்கியம். இதை தவறவிட்டால் வலிமை இல்லை. மிகப்பெரிய கூட்டணி திமுக தன்னோடு வைத்துக் கொள்கிற கூட்டணி. அந்த கூட்டணி மட்டும் வலிமையாக அமைந்துவிட்டால் கிரீடம் தளபதிக்குத்தான், சிம்மாசனம் தளபதிக்குத்தான், நன்மை தமிழ்நாட்டுக்குத்தான், வெற்றி தமிழுக்குத்தான். வாழ்க தமிழர்கள், வெல்க தமிழ்நாடு. தளபதிக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.